ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும் போதோ இல்லை ஆஃப்லைனில் எதனா கடையில் பொருள் வாங்கும் போதோ அதோடைய ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா 99, 499 இல்லை 999, இந்த மாதிரி தான் ப்ரைஸ் 1 ரூபா கம்மி பண்ணி விற்பாங்க. இது ஏன் தெரியுமா? இப்படிலாம் கூட நம்ம ஏமாறுறோமா? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி ஸ்கேம் என்ன? எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1 ரூபா கம்மி பண்ணி விற்கிறதுனால செல்லருக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா? அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி 2 ரீசன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தனா, இந்த மாதிரி 1 ரூபா கம்மி பண்ணி விற்கிறதுன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது மக்களை சைக்காலஜிக்கல் வேல நம்ம பொருளை வாங்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அதோடைய விலை 539 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒரு ப்ரைஸ் நம்பரை பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு அந்த 5 தான் ஃபோக்கஸ்டாக மண்டைக்கு வரும். ஸோ அதை நம்ம யோசிக்கும் போதோ இல்லை யார்கிட்டயாச்சும் சொல்லும் போதோ 500 இருந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட பிரெயின் அதை 500 தான் கன்சிடர் பண்ணோம், 500 தான் பே பண்ணுறேன்னு நினைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு பொருளை பார்க்கும் போதோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் சொல்லுவோம், 699 அந்த மாதிரி. பட் சில பேர் அதை 700 கூட கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சைக்காலஜிக்கலாக ஒரு பொருளை சேல் பண்ணுற விதம். ஓகே, செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த மாதிரி 199, 299 அந்த மாதிரி பொருள் வாங்கும் போது சில டைம்ஸ் அந்த 1 ரூபாவை நம்ம ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் அந்த 1 ரூபாவை நம்மளும் கேட்க மாட்டோம், அவங்களும் தரமாட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல லாபம். பட் சில கடையில் அந்த 1 ரூபாய்க்கு பதிலாக சாக்லேட் தருவாங்க, அப்போவும் அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா கடைக்காரங்க சாக்லேட் வாங்குறாங்கன்னா, இப்போ ஒரு 100 ரூபாய் சாக்லேட் பேக்கெட்டை அவங்க 80 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 20 ரூபாய் லாபம். அண்ட் அந்த ஒரு சாக்லேட்டை 100 பேருக்கு 1 ரூபான்னு அவங்க விற்கும் போது அவங்களுக்கு 20 ரூபாய் லாபம். இன்னொரு டீட்டெயிலான எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். அமேசானில் ஒரு நாளைக்கு 20 ஃபோன் வாங்குறாங்கன்னா, அந்த ஒரு ஃபோனோடைய விலை 9999 ரூபான்னு வச்சுக்கலாம். 10,000 ரவுண்டாக தான் தருவோம். ஸோ இது ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு லாபம்னா கூட ஒரு மாதத்துக்கு 600 ரூபாய் லாபம். இது ஃபோனில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், இது மட்டும் இல்லாமல் 10,000 மேற்பட்ட பொருட்கள்லாம் வேறு வேறு விதமாக ஒரு நாளைக்கு சேல் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துங்க நம்ம எந்த அளவுக்கு ஏமாறுறோன்ட்டு. இதுவும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஏன் இந்த மாதிரி ப்ரைஸ் டேக்லாம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்களின் நண்பன் கே ஜே. ஜெய்ஹிந்த், ஜெய் டெக்.